கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா முதல்ல கன்சீவ் ஆன பிறகு நல்ல சூடான ஐட்டம் எல்லாம் எடுக்காதீங்க. சப்பாத்தி எடுக்காதீங்க, எள்ளு எடுக்காதீங்க, சூடாகக்கூடிய பொருள் பப்பாளி எல்லாம் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை மாசம் அப்புறம் நீங்க வந்து லிங்கச்செந்தூரம்னு ஒரு மருந்து இருக்கு. லிங்கச்செந்தூரம்ன்றது வந்து எதுக்கு யூஸ் அப்படின்னா நரம்பு சுத்தாம இருக்கிறதுக்கும், கால் வீக்கம், தைராய்டு, பிபி, சுகர்லாம் வரக்கூடாது. அது எடுக்கணும்னா நரம்புல சுத்திக்காது முதல்ல, ஓகேங்களா? அதை எடுக்க அதுக்கோசம் இந்த லிங்கச்செந்தூரம். அது கொஞ்சம் தண்ணியில கலந்து காலில் சாப்பிட வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லைனா தேனில் சாப்பிடலாம். கால் வீங்கிச்சுங்க அப்படின்னா நீர் இறங்கிறதுக்கு அதுதான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் ஜெய அன்னபேதின்னு சொல்லிட்டு ஒரு செந்தூரம். ஜெய அன்னபேதி செந்தூரம் எதுக்கு அப்படின்னா ரத்தம் உற்பத்தி ஆகணும். ரெண்டாவது வந்து அதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு ரத்தம் வரும்னா எலும்பு மஜ்ஜை டெவலப் ஆனாதான் ரத்தம் உற்பத்தி ஆகும். அந்த ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கோசம் அதை பயன்படுத்துகிற ஜெய அன்னபேதி செந்தூரம். ரத்தம் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிடும். கம்மியாக இருக்குங்க, ரத்தமே ஏறல அப்படின்னா கம்பல்சரி ஜெய அன்னபேதி செந்தூரத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க ஜெய அன்னபேதினா என்னன்னு தெரியலங்கன்னு கேட்டீங்க. ஜெய அன்னபேதி கிடைக்கு, இது வந்து இது ஓன் மெடிசன். இது நீங்கள் அப்படி கிடைக்காதவங்க ரொம்ப லாங்கில் இருக்கீங்க, ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்னபேதி செந்தூரம் கடையில் வாங்கிக்கிங்க. மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும், சித்தா மெடிக்கல் ஷாப்பில் அன்னபேதி செந்தூரம் கேளுங்க. அன்னபேதி செந்தூரத்தை நீங்க ஒரு 3 மிளகளை தேனோ இல்ல பாலையோ கலந்து குடிங்க. அது கூட ஒரு 10 கிராம் அன்னபேதி செந்தூரம்னா ஒரு 10 கிராம் சிலா சத்து பற்பம் கலந்து வச்சுக்கோங்க. கலந்து நீங்க பால்ல டெய்லி சாப்பிடுவாங்க, உங்களுக்கு கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டாவது ஹீமோக்ளோபின் ரத்தமும் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் முடிஞ்சா வெத்தலைப்பாக்கு போறது ட்ரை பண்ணுங்க. வெத்தலைப்பாக்கு போட்டீங்கன்னா தான் சீக்கிரம் இன்னும் நல்ல சுகப்பிரசம் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஜாஸ்தி. முடியலாம் உள்ள போனா சத்துக்கள் அதிகமா உள்ள போகும். அன்னபேதி செந்தூரம் சில கண்டிப்பா பயன்படுத்துங்க. பக்கத்துல சித்த வைத்தியரான இருந்தாலும் முதல்ல கன்சல்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க செந்தூரம் பத்தி தெரியல அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்க, அவர் கண்டிப்பா சொல்லுவார். பக்கத்துல இருக்கிற பரம்பரை சித்த வைத்தியரா இருந்தா கண்டிப்பா சொல்லுவார், ஐ செந்தூரம்னா என்ன, செந்தூரம்னா என்ன, சுகப்பிரசம் என்ன குடிப்பீங்க, தனியா எதுக்கு வச்சு கொடுக்கணும், கால் வீக்கம் அத்தத்துக்கு தனியா சீரகம் எதுக்கு வச்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் கேளுங்க. 8வது மாசம் அந்த சுண்டவரல வாரத்துல ஒரு நாள் வந்து 10 முறை அழுத்தி விடுங்க. சுண்டவரல் நல்லா அழுத்தம் கொடுத்து விடுங்க. 9வது மாசம் வந்து கம்பல்சரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பதான் நல்லா கருவை எல்லாம் ஓப்பன் ஆகும். கிழநிலை சாறு சாப்பிட்டாலும் சுண்டவரல் ஒரு மணி நேரம் அழுத்தி பிடிங்க. கருவை ஓப்பன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆயிடும். வெத்தலைனா கண்டிப்பாக 3 வெத்தலை கொஞ்சம் லைட்டாக சுண்ணாமல் தடவி கொஞ்சம் பாக்கு கூட வைங்க, தப்பு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நல்ல மண்ணு சாரம் முழுங்குங்க, ஏன்னா இரும்பு சத்து உள்ள தாவரம் வந்து வெத்தலை. நம்ம உடம்புக்கு கால்சியம் சுண்ணாம்பு சத்து ரெண்டும் சேரும் போது உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வெத்தலை பார்க்கலாம், கம்பல்சரி எடுத்துங்க. ஒரு நாளைக்கு 3 வெத்தலை கொஞ்சம் சுண்ணாம்பு பார்க்க வச்சு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலை போட்டாலே போதும். அந்த உமிழியில் எல்லாம் முழுங்குங்க, புகையில தான் போடக்கூடாது தவிர இதெல்லாம் முழுங்குங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க, பழைய காலத்து முறை தான். அதே மாதிரி நல்லா குனிஞ்சி பூந்தொடப்பம் கிடச்சா பூந்தொடப்பத்தை நல்லா பெருக்குங்க, குனிஞ்சி பெருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெருக்கிறீங்களோ குனிகிறீங்களோ அந்த கீழ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகணும். அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது தான் கருவாய் நல்லா ஃப்ரீனஸ் இருக்கும். இந்த வழி இல்லாமல் சுகப்பிரசவம் பிறகுறதுக்கு இது கொஞ்சம் வாய்ப்பு. வேற என்ன வந்து இப்போ ஃபஸ்ட்டு குழந்தை வந்து செசேரியனில் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக நார்மல் வரும். ஏன்னா அது கேப் வந்து ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வரும். பிறந்திருக்காங்க, பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, வீட்லேயும் சுகப்பிரசம் ஆனவங்களாம் இருக்காங்க. ஆனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. முதல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட முதல்ல எல்லா முறையும் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து சாப்பிடும், அவ்வளோதான். சைடு எஃபெக்ட் வருமா அதெல்லாம் கவலைப்படாதீங்க, இதான் பழமையான மருத்துவம். இன்றைக்கி நான் கண்டுபிடிச்ச முதல்லாம் கிடையாது, எல்லாம் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச முதல்ல, எல்லாம் சித்தர்களுடைய மருந்து. எனக்கு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ 23 பேஷண்ட் முதல்ல க்யூர் ஆகியிருக்காங்க, சுகப்பிரசம் ஆகியிருக்காங்க. இதுவும் நிறைய பேர் இப்போ முதல்ல சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. யூஎஸ்ஏல சாப்பிட்றாங்க, லண்டன் லண்டனில் சாப்பிட்றாங்க, யூகேயில் சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்றது பற்றி இல்லை, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இந்த மொத்தத்தை பயன்பட்டு உங்கள் குடும்பமும் அந்த மொத்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மருந்தான் நீங்கள் நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.